நான் உங்க அருண். ஒரு சித்தரோட ஜீவசமாதியில கொடுக்கப்படுற மூலிகை ரசத்துக்கு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருப்பதாகவும், சித்தர்கள் பயன்படுத்தின முத்திரைகளை சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதாகவும், இப்படி பல அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு சித்தரோட ஜீவசமாதியை பத்தி சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். நோய்களை தீர்க்கும் மூலிகை ரசம், பிரச்சனைகளை தீர்க்கும் தட்டு முத்திரை. சித்தர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் ஓலைச்சுவடி கிடைச்சி அதை புரட்டி பார்த்த அன்னைக்கே பல அதிசயங்கள் அதுல சொல்லப்பட்டது. மாயங்கள் நிறைந்த ஒரு சித்தரின் ஜீவசமாதி. நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில இருக்கிற அழுக்கு சுவாமிகளோட சத்யேந்திர சித்தர் பீடத்துக்கு போயிட்டு இருக்கேன். இங்க உள்ள சித்தர் வழிபாட்டு முறைகள் ரொம்பவே வித்தியாசமானது. அதை விட இங்க 108 மூலிகைகளை கொண்டு தயார் செய்யற மூலிகை ரசம் ரொம்பவே ஸ்பெஷல். ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு வழங்கப்படுற இந்த மூலிகை ரசத்தை கேன்ல வாங்கிட்டு போய் பல நாட்கள் மருந்தா உபயோகிக்கிறாங்க. அதனால பலவிதமான நோய்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் சரியானதா சொல்றாங்க. இதை தவிர பிரமிட் வடிவத்தில் அமைக்கப்பட்ட சித்தர் பீடம், இங்க வந்து சமாதியான ரண்டி சுவாமிகள்னு ஏகப்பட்ட ஆச்சரியங்களை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். பெருமாள் மலை அடிவாரத்துல இருக்கு அழுக்கு சுவாமிகளோட சித்தர் பீடம். பரந்த வெளியில ரொம்ப அமைதியா அமைஞ்சிருக்கு இந்த சித்தர் பீடம். இந்த சித்தர் பீடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இது பிரமிட் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமா இந்த இடத்துல ஈர்க்கப்படுறதா சொல்லப்படுது. பொதுவா எல்லா பிரமிடுகளும் 45 டிகிரி கோணத்துல கட்டப்பட்டிருக்கும். அப்பதான் அதுக்கு பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கக்கூடிய பவர் இருக்குமா. இந்த கான்செப்ட அடிப்படையா வச்சுதான் இங்க இருக்கிற சித்தர் பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல அபரிவிதமான எனர்ஜி உருவாகும்னு நம்பப்படுது. இந்த இடத்துல தியானம் செய்யும் போது எந்த விதமான சிரமமும் இல்லாம தியானம் எளிதா கைகூடுமா. அழுக்கு சுவாமிகளோட பீடமா இருந்த இந்த இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால இங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்ச ரெண்டு சுவாமிகளுக்கு ஜீவசமாதியும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற ரெண்டு சுவாமிகளை பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. இவர் ஆந்திராவில இருந்து வந்ததா சொல்றாங்க. ரெண்டு சித்தர் அங்க இருக்கும் போது அவரை பார்க்க வரவங்களை ரண்டி ரண்டின்னு தெலுங்குல கூப்பிடுவாராம். அதனால அந்த பெயராலேயே அவரை கூப்பிட்டு இருக்காங்க. அதோட இவர் அழுக்கு சித்தரோட சீடரா இங்க உள்ளவங்க பாக்குறாங்க. இவரோட பேரு நாராயணசாமி. இவர் தான் இந்த சித்தர் பீடத்தை நிர்வகிச்சுட்டு வராரு. இங்க பலவிதமான பிரச்சனைகளோட வரவங்களுக்கு விதவிதமான முத்திரை பயிற்சிகளை இவர் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓலைச்சுவடிகளோட குறிப்பை வச்சு 108 மூலிகைகளை தேடி கொண்டு வந்து மூலிகை ரசம் செஞ்சு இங்க வர பக்தர்களுக்கு வழங்குறதும் இவர் தான். இங்க கொடுக்கப்படுற மூலிகை ரசத்தை பத்தி கேள்விப்பட்டதும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி நான் போன புன்னூதி மலை ஞாபகத்துக்கு வந்தது. கொங்கனர் சித்தர் தவம் செய்து பலவிதமான மூலிகை வைத்திய முறைகளை செய்து பார்த்த புன்னூதி மலையில இன்னைக்கும் அவரோட பவர் இருக்கிறதா நம்பப்படுது. கொங்கன சித்தரோட அருளால அங்க அமாவாசை பௌர்ணமி மாதிரியான நாட்கள்ல மூலிகை ரசம் கொடுக்கப்படுது. தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த மூலிகை ரசத்தை வாங்கறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல பலவிதமான நோய்களை குணமாக்குற சக்தி இந்த சித்தர் பீடத்துல கொடுக்கப்படுற மூலிகை ரசத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. சித்தர் பீடத்தோட வழிபாட்டு முறை, மூலிகை ரசம் தயாராகும் விதம், இத பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நாராயணசாமி கிட்ட அவரை பத்தி கேட்க தொடங்கினேன். தனக்கு இந்த ஆன்மீகத்தின் மேல ஈடுபாடு வந்ததை பத்தி ஆச்சரியமான சில தகவல்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமிகள் எல்லாம் நான் நம்ப மாட்டேன், இது சொல்லக்கூடாது, நம்ப மாட்டேன், அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஆனா நிறைய முறை விளையாட்டு வாக்கில் அங்கே போயிட்டு இருந்தேங்க. நண்பர்களோடு அந்த காலகட்டத்தில் டூ வீலரில் போகிறதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நண்பர்கள் கூட்டிகிட்டு போவாங்க, 2-3 முறை போகலை. ஆனால் ஒரு முறை வலுக்கட்டாயமாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போன உடனே அந்த முதிர்ந்த பழம் ரொம்ப முதிர்ந்திருந்தார். அப்போ போய் அவர் எல்லாரும் காலில் விழுந்தாங்க, நானும் சரி காலில் விழுந்தேன். அவர் எப்போ கைகளை தூக்கி அவர் ஒரு அழகாக சொல்லுவார், அவருடைய வாய்ஸ் பேஸில் இருக்கும், சத்யா சிவா சமார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு இவர் பேசுவாரான்னு யோசனை பண்ணேன். அப்புறம் எப்போ அவருடைய கைகள் என்னுடைய தலை மீது வைக்கப்பட்டதோ அப்பொழுதே ஒரு பரமானந்த நிலை, அதை சொல்லவே முடியாது.
அவரை பார்க்கறக்கே போகாதவன். அடுத்த நாள் எல்லாத்துக்கும் தெரியாமல் அவரை போய் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் பல அற்புதங்களை, வாழ்க்கையில் நடக்க இருந்த அற்புதங்களை முன்கூட்டியே சொன்னார். அதில் வந்து சரணாகதி அடைந்து சித்தர்களுக்குள்ள, சித்த வழிபாட்டுக்குள்ளே உள்ள நுழைந்தவன். இப்படி 30 ஆண்டு காலமாக சித்த நெறியையே பரப்பிட்டு வந்துட்டுருக்கோம். நான் இந்த சித்தர் பீடத்தை பற்றியும், இங்கே கொடுக்கப்படுற மூலிகை ரசத்தை பற்றியும், சித்தர்கள் கண்டுபிடிச்சு பயன்படுத்தின முத்திரைகளை பற்றியும் ஏராளமான அமானுஷ தகவல்களை கேள்விப்பட்டிருந்தேன். அதையெல்லாம் நாராயணசாமி கிட்ட கேட்கணும்னு நான் ஆர்வமாக இருந்தேன். சித்தர் வழிபாட்டுக்கான நேரம் நெருங்கிட்டதால அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நானும் அங்கே கூடியிருந்த பக்தர்களோட சேர்ந்து சித்தர் வழிபாட்டில் கலந்துக்கிட்டேன். இந்த சித்தர் பீடத்தில் நடக்கிற கலச பூஜையும் ரொம்ப விசேஷமாக குறிப்பிடப்படுது. சித்தர் பீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அறையில் 18 சித்தர்களோட சிலைகளை நிறுவி இருந்தாங்க. 18 சித்தர்களோட சிலைகளின் பாதத்திற்கு கீழே 18 கும்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னால இருக்கிற கும்பத்துக்கு பூக்கள் தூவி விளக்கு ஏத்தி பக்தர்கள் வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தர் வழிபாட்டு பாடல்கள் பாடப்பட்டுச்சு. ஒவ்வொரு சித்தர் சிலைகளின் பாதங்களுக்கும் முதல்ல பூக்களால அர்ச்சனை செய்யப்பட்டு கும்பங்களுக்கு பூக்கள் தூவி வணங்கினாரு நாராயணசாமி. கலச பூஜை ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. சித்தர்களுக்கு பிடிச்ச மூலிகைகள், சித்தர்களுக்கு பிடித்தமான மலர்கள், இதையெல்லாம் வச்சு பதிகம் பாடி சித்தர்களை அழைக்கும் போது அவர்களது ஆற்றல் கலசத்துக்குள்ள இறங்குமா. பிரமிட் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இடம் விஞ்ஞானபூர்வமா பிரபஞ்ச சக்தியை கொண்டு வருவதற்கு பயன்படுவதாகவும் எனக்கு விளக்குனாரு நாராயணசாமி. சித்தர்களுக்கு பிடித்த ராஜ மூலிகை, தேவ மூலிகை, ஜீவ மூலிகைய கலசங்கள்ல வச்சுட்டு பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த பரஸ்பர காந்த அலைவரிசை 90 நிமிடத்திற்கு ஒரு முறை மாறுதலை சந்திக்கும் என்பதை விஞ்ஞானிகள் முதல் கொண்டு உலகுக்கு கூறியது. அதற்கு ஏற்றவாறு 90 நிமிடங்கள் அந்த கலசத்தில் ராஜ மூலிகை, தேவ மூலிகை, ஜீவ மூலிகை. ராஜ மூலிகை உடம்பை வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும், தேவ மூலிகை மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்ருக்கோம், ஜீவ மூலிகை ஆன்மாவை மேம்படுத்தும். இப்படி விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் 90 நிமிடங்கள் வச்சு அந்த மூலிகைகள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் சித்தர்களுக்கு உரிய, சித்தர்களுக்கு பிடித்த மலர் அலங்காரங்கள் செய்து, சித்தருக்கு பிடித்த அந்த மூலிகைகளை வைத்து கொண்டு, சித்தர்களுக்கு பிடித்த மூலிகை கலசங்களின் மூலம் பதிகம் பாடி அவர்களை அன்போடு இந்த இடத்துல நீங்கள் வந்து அருவமாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்னு சொல்லிட்டு அவருக்குரிய பதிகங்களை பாடி அவருடைய ஆற்றல் அந்த கலசங்களை இறங்கின உடனே அவங்க திருவடிகளில் மலர் அச்சதைகளை போட்டு பணிந்து வணங்குகின்ற போது 100% அவருடைய அனுகிரகம் நிச்சயமாக அந்த கலசங்களில் வந்துடும். சிலைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த கலசத்தை 18 பேர் எடுத்துகிட்டு போனாங்க. கலச தண்ணீரை அங்கே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு பிறகுதான் அழுக்கு சித்தரோட சிலைக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. வெளியே பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை தான் இங்கே வர பக்தர்கள் தீர்த்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பஞ்சபூத ஆற்றல் மிகுந்த அந்த நீரை வீடுகளில் போய் தெளிக்கிறதன் மூலமாகவும் அல்லது தொழில் ஸ்தாபனங்களில் தெளிக்கிறதன் மூலமாகவும் அந்த இடம் ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு இடமாக மாறி அமைதி, ஆனந்தம், வெற்றி, ஆரோக்கியம் குறைவின்றி கிடைக்கும். அதற்காக அந்த கலச பூஜைகளை நாங்கள் செஞ்சுட்டோம். இந்த சித்தர் பீடத்தில் வேற மதத்தை சேர்ந்த சிலரையும் பார்க்க முடிஞ்சது. இவங்க பேரு ஷக்கிலா பானு. 4 வருஷமா பலவிதமான உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்ட இவங்க எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகாம இருந்திருக்கு. இந்த சித்தர் பீடத்தை பத்தி கேள்விப்பட்டு இங்க கொடுக்கப்படுற மூலிகை ரசத்தை தொடர்ந்து சாப்பிட்டதால முழுசா குணமடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஷக்கிலா பானு. எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்து 6 மாச காலமே என்ற கால் முட்டி வலியா இருந்தோங்க. நான் வந்து கிரிசாரு கிட்ட இவர் வந்து வழிபட்டு இருந்த தகவல் கிடைச்சி நான் வந்தேனுங்க. அவர் வந்து மூலிகை ரசம் எனக்கு கொடுத்தார். அந்த மூலிகை ரசத்துல என்ற கால் வலி குணமாயிட்டு இருக்குதுங்க. நான் 6 மாசமாக வந்து அந்த மூலிகை ரசத்தை கொண்டுட்டு போய் நான் 15 நாளைக்கு குடிச்சிட்டு இருக்கிறேங்க. 15 நாள் கழிச்சுட்டு மறுபடியும் வந்து நான் இந்த அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறேங்க. பூர்ணமான குணமாயிருக்குறேங்க. என்ன பிரச்சனை? எனக்கு முட்டியில் கால் வலிங்க. கால் வலிஞ்சது சொல்ல சாறு கடை சொல்ல
மூலிகை ரசத்தை குடிங்கம்மா, நீங்கள் நல்லா ஆயிரும் அப்படின்னாருங்க. கொஞ்சம் உடம்பெல்லாம் வெயிட்டாக இருக்குதுங்க, இது குடிச்சிட்டு வாங்க, கொஞ்சம் நார்மலான நிலைக்கு வருவேன்னாருங்க. கொஞ்சம் நார்மலான நிலை வந்துட்டனுங்க, நல்ல முறையாக இருக்கிறனுங்க. ரெண்டு கைகளை இந்த பிரம்மத்தை நோக்கி வச்சிருந்த தட்டு முதறினார். இதை வச்சோம்னா அடுத்த ஒரு 10 நிமிஷமே மாற்றங்கள் லேசாக அந்த ஃபிங்கர்ஸ் ஆட ஆரம்பித்தது. அப்போ தான் நான் நல்லா உணர்ந்தேன். அப்போது சார் சொல்கிறது விஷயம் இருக்குது, நிறுவனம் சொல்கிறது விஷயம் இருக்குது, நான் நம்புனேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலையில் இருக்கேன். இங்கே இருக்கிற அழுக்கு சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கொடுக்கப்படுற மூலிகை ரசத்துக்கு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருப்பதா நம்பப்படுது. சைனஸ் தொடர்பான தொல்லைகளால் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க செல்வராணி. இவங்க இந்த பீடத்துக்கு வந்து மூலிகை ரசத்தை குடிக்க ஆரம்பித்த உடனேயே இவங்களுக்கு இருந்த நோயோட பாதிப்பு குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து சைனஸ் சளி தொந்தரவு இருந்ததுங்க. அது இருந்ததுனால தலைவலி வரும், அடிக்கடி இருமல் வரும், தும்மல் வந்து இருக்கும். டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்தப்ப அவங்க வந்து மெடிசன், அவங்க கொடுத்த மெடிசன் தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அது சரியாக வரல. வீட்டை க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணால் டஸ்ட்டு வந்து ஒத்துக்காது. அப்புறம் வெளியே ட்ராவல் பண்ணால் டஸ்ட்டு ஒத்துக்காது. ரொம்ப சிரமப்பட்டேன். இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே மூலிகை ரசம் தருவாங்க, அது வந்து ஒரு தடவை நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்கள் ப்ராப்ளம் வந்து சரியாகும்னு சார் சொன்னாங்க. சொல்லவும் வந்து நான் வந்து தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மூலிகை ரசம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தோன்னா எனக்கு சளி தொந்தரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதே போல நோய்களோட பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர்களை இங்க கொடுக்கப்படுற மூலிகை ரசம் குணமாக்கி இருக்கு. இந்த சித்தர் பீடம் மூலிகை ரசம் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் பிரசித்தி பெற்றது, முத்திரைகள். பொதுவா எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு முத்திரைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அப்படி அவங்க பயன்படுத்துற முத்திரைகளின் மூலம் பிரபஞ்ச சக்தியை கிரகிச்சு அதை ஆற்றலா பயன்படுத்தி இருக்காங்க. சித்தர்கள் பயன்படுத்தின முத்திரைகளை நாம பயன்படுத்தும் போது நம்மளையும் பிரபஞ்ச சக்திகளை கிரகிச்சு அதன் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுமா? சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாரும் முத்திரையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த பஞ்சபூத சக்திகள் தான் அண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது. சமநிலையில் இருந்தால் உடம்புல நோய் நொடி வராது, அதற்காக தான் முத்திரை. ஒரு இடத்துல பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில இருந்துச்சுன்னா அந்த இடம் ஈர்ப்புக்குரிய இடம். வாஸ்து என்பதே ஒன்றே கிடையாது. இந்த இடத்துல கதவை வைங்க, சூரிய சக்தி உள்ளே வரட்டும். இந்த இடத்துல ஜன்னலை வைங்க, காற்று உள்ளே வரட்டும். இந்த இடத்துல வெண்டிலேட்டர் வைங்க, ஆகாய சக்தி உள்ளே வரட்டும். நீரும் நிலமும் நம்ம இடத்துலயே இருக்கு. இப்படி பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்துறது முத்திரை மட்டும்தான். பொருட்செலவு, ஒரு பைசா பொருட்செலவு வேண்டாம். முறையா நீங்க முத்திரையை செஞ்சாலே அந்த இடம் ஈர்ப்புக்குரிய இடமாக மாறும். சித்தர்கள் பயன்படுத்தின அந்த முத்திரைகளை நாராயணசாமி பிரச்சனையோட இங்க வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்குன்னு தனித்தனியான முத்திரைகள் இருக்கு. இங்க கத்துக் கொடுக்கப்படுற முத்திரைகள்ல தட்டு முத்திரை ரொம்பவே பிரபலமானது. ரெண்டு கைகளையும் நீட்டி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், இதுதான் தட்டு முத்திரை. எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய முத்திரையா தட்டு முத்திரை இருக்கு. அதனால இங்க வர பெரும்பாலானவங்களுக்கு இந்த முத்திரைய நாராயணசாமி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தட்டு முத்திரைய தொடர்ந்து செய்துகிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இவங்க மஞ்சுளா தேவி. இவங்களோட கணவருக்கு வேலை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த சித்தர் பீடத்துல சொல்லி கொடுக்கப்படுற முத்திரைகளை பத்தி கேள்விப்பட்டு இந்த சித்தர் பீடத்துக்கு வந்து பலவிதமான யோக பயிற்சிகள் செய்ய தொடங்கியிருக்காங்க. முத்திரைகளை தொடர்ந்து செய்துகிட்டு வந்த மஞ்சுளா தேவியோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ தொடங்குச்சு. வேலை இல்லாம இருந்த இவங்களோட கணவருக்கு உடனடியா வேலை கிடைச்சிருக்கு.
இந்த கோயிலுக்கு 1.5 வருஷமாக வந்துட்டு இருக்குங்க. என்ன வேண்டுதலுக்காக வந்து இங்கே வந்துட்டு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் வந்து சரியான ஜாப் கிடைக்கவே இல்லை. போகிற பக்கமெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு 4 மாதமாக அதெல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. அவர் வந்துட்டு ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. அவர் பிஇ படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நாங்கள் ரண்டிசாமி கோயிலுக்கு போனால் எல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொந்தக்கார் மூலியமாக கேள்விப்பட்டேங்க. அப்புறம் நாங்கள் தொடர்ந்து 3 வாரமெல்லாம் வந்தோம். அப்போ இங்கே இருக்கிறவங்க சுவாமிஜி வந்துட்டு எங்களுக்கு முத்திரை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கில், 3வது வாரமே அவங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் கால் வந்துச்சு, நீங்கள் வரலாம் ஜாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க. நல்லபடியாக இவங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிச்சு. இப்போ நல்லா கை நிறையா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண பிரச்சனை இல்லை. அப்புறம் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலெல்லாம் இருந்துச்சு. குடும்பமெல்லாம் பிரிஞ்சிருந்த குடும்பமெல்லாம் இங்கே வந்து இந்த சுவாமி வேண்டிக்கிட்டதாக்க அப்புறம் தான் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறேங்க. இவரோட பேரு வெங்கடேஷ். இவரோட கையில் இருக்கிற விரல்களில் ஒரு விரல் மட்டும் எந்த அசைவும் உணர்வும் இல்லாமல் செயல் இழந்து போயிருக்கு. எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சரியாகாம இங்கே வந்திருக்காரு வெங்கடேஷ். தட்டு முத்திரை செய்ய தொடங்கின கொஞ்ச நாள்லேயே இவருக்குள்ள மாற்றத்தை உணர தொடங்கியிருக்காரு. இப்போ உணர்வில்லாம இருந்த அந்த விரல் சரியானதா என்கிட்ட ஆச்சரியத்தோட பகிர்ந்துகிட்டாரு. தட்டு முத்திரைன்னா என்னங்க? 2 கைகளை இந்த பிரம்மத்தை நோக்கி வச்சிருந்த தட்டு முத்திரைனாரு. இதை வச்சோம்னா அடுத்த 10 நிமிஷமே மாற்றங்கள் லேசாக அந்த ஃபிங்கர்ஸ் ஆட ஆரம்பித்தது. அப்போ தான் நான் நல்லா உணர்ந்தேன். அப்போது சார் சொல்கிறது விஷயம் இருக்குது, நிறுவனம் சொல்கிறது விஷயம் இருக்குது, நான் நம்பினேன். அப்புறம் தான் நானே அதை ஃபாலோ பண்ணி கம்பல்சரி அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு நம்மளால் முதுகெல்லாம் செஞ்சுட்டு. பெருமாள் மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த பகுதியில் பிரபஞ்ச மகாசக்தி ரொம்பவே நிறைந்திருக்கான். எந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கோ அங்கே ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்களோட சேர்ந்து அவங்கள போன்ற மற்ற சித்தர்களும் அந்த இடத்துல இருப்பாங்களாம். ஒரு முறை இவர் குருநாதரோட சேர்ந்து இங்கே யோக பயிற்சிகள் செய்த போது பாம்பாட்டு சித்தரை பார்த்த அமானுஷ அனுபவம் இவருக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய குருநாதர் விஜயசேகர நாராயணன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெரிய மகான். இந்த ஜீவசமாதி அமைவதற்கு முன்னாலேயே இந்த இடத்துல எங்கள் குருநாதர் வந்து அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தினந்தோறும் அதிகாலை 4 மணிக்கு தினந்தோறும் பயிற்சிகளை கொடுப்பார். பிரம்ம ஞானத்தையும் போதிப்பார். அப்படி போதிக்கின்ற போது ஒரு நாள் வந்து இந்த இடத்துக்கு வெளியே வந்து பார்க்குறவர் ஒரு பெரிய அதிசயத்தை கண்டார். 2 சித்தர்கள் ஒரு சித்தர் மூட்டையை வச்சுக்கிட்டும் இன்னொருத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு மரம் குட்டி மரம் இருந்தது, அந்த இடத்துல நின்று கொண்டும் இருந்தார்கள். உடனே எங்களை அழைத்தார். அப்போ வந்து பார்ப்பதற்குள்ளாக அந்த இடத்துல அந்த சித்தர் வந்து டக்குன்னு மறைஞ்சிட்டார். ஆனால் பாம்பாட்டி சித்தருடைய அம்சம் அந்த உடல் குறுகி பாம்பாக மாறி சென்றதை நானும் பார்த்துருக்கிறேன். எங்கள் குருநாதரும் அதை உணர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மூலிகை ரசம் வந்து எல்லா விதமாக கேன்சர் முதல் கொண்டு எல்லா சகல நோய்களும் நீங்கக்கூடிய மூலிகை ரசமாக அது விளங்கி மக்கள் பெரிதும் அதை பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய அழுக்கு சித்தர் பீடத்துல பலவிதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இருப்பதா நம்பப்படுது. அதோட சித்தர்கள் கண்டுபிடிச்சு பயன்படுத்தி வந்த முத்திரைகளை வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இப்பவும் இங்க வர பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சபூத ஆற்றலை முத்திரைகளால மட்டுமே சமநிலைப்படுத்த முடியுமா? முறையான முத்திரை பயிற்சிகள் செய்தாலே அந்த இடம் ஒரு ஈர்ப்புக்குரிய இடமா மாறிடும்னு சொல்றாரு நாராயணசாமி. இங்க கொடுக்கப்படுற மூலிகை ரசம் இந்த பகுதியில ரொம்பவே பிரபலமானது. இந்த மூலிகை ரசத்துக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லப்படுது. இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற ரெண்டு சுவாமிகள் தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு தண்ணீரை மந்திரிச்சு கொடுத்திருக்காரு. அப்படி அவர் கொடுக்கிற அந்த தண்ணீர் பலவிதமான நோய்களை குணமாக்கி இருக்கு. அதனால அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரசாதம் வழங்கணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதோட விளைவுதான் இந்த மூலிகை ரசம். ரெண்டி சுவாமிகள் வந்து அங்க இருக்கிற போது அவர் கைகளாலே தண்ணீரை மந்திரிச்சு கொடுத்தாரு. அப்போ அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவர் பக்தர்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால எங்களுக்கு சித்தர்களிடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் ஓலைச்சுவடி கிடைச்சிது.
அந்த ஓலைச்சுவடியிலிருந்து இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு 108 மூலிகைகளை வச்சு இங்கே மூலிகை ரசம் வச்சு சுவாமிகிட்ட பூஜையில் வச்சு அதை கொடுக்குறோம். அப்படிப்பட்ட அந்த மூலிகை ரசம் வந்து சளி, காய்ச்சல், இருமல், கால்வலி, கைவலி, குஷ்டம் வகைகள் நோய்கள், மற்றபடி எல்லா விதமாக கேன்சர் முதல் கொண்டு எல்லா சகல நோய்களும் நீங்கக்கூடிய மூலிகை ரசமாக அது விளங்கி மக்கள் பெரிதும் அதை பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. சித்தர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடி நாராயணசாமிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள மூலிகை மருத்துவ குறிப்புகளை அடிப்படையாக வச்சு 108 மூலிகைகளை போட்டு மூலிகை ரசம் தயார் செய்யறதா சொல்றாரு நாராயணசாமி. ஓலைச்சுவடி ஒருவரிடம் இது நீண்ட காலமாக இருந்தது. சித்தர் பீடம்ங்கிறதுனால நான் வீட்டில் வச்சு யாருக்கும் பயனடையல. நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வந்து சேவை செஞ்சிட்ருக்கீங்க, இது என்னிடம் இருப்பதை காட்டிலும் உங்களிடம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. அதை புரட்டி பார்த்த அன்னைக்கே பல அதிசயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்து. சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட அதிசயங்கள் இருந்து ஒன்று இரண்டு சோதனை செஞ்சு பார்த்தோம். அப்போது வெற்றி அடைந்தது. அப்போ முழுமையாக படித்து பார்த்து அதில் என்னென்ன ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து அதை பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் 100% வெற்றியை தருது. மூலிகை ரசம் தயார் செய்யறத பாக்குறதுக்காகவே அமாவாசைக்கு முதல் நாளே நான் இந்த சித்தர் பீடத்துக்கு போயிட்டேன். மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து பிரமிட் வடிவத்தில் இருக்கிற ரெண்டு சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு பக்கத்தில் வச்சு பூஜைகள் முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் மூலிகை ரசம் தயாரிக்க தொடங்குறாங்க. திறந்த வெளியில இருக்கிற ஒரு உரல்ல கொஞ்சம் கொஞ்சமா மூலிகைகளை போட்டு நல்லா இடிக்கிறாங்க. இடிச்ச மூலிகைகளை கைப்படாம ஒரு ஸ்பூன் மூலமா எடுத்து ஒரு பாத்திரத்துல வைக்கிறாங்க. உரல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே விறகு அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி கொதிக்க வச்சு அதுல ஏற்கனவே இடிச்சு வச்சிருக்கிற 108 மூலிகை பொடிகளை போட்டு கொதிக்க வச்சு மூலிகை ரசத்தை தயார் செய்கிறாங்க. தயார் செய்த மூலிகை ரசத்தை அடுத்த நாள் பூஜையில வச்சு வழிபட்ட பிறகு எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. மறுநாள் நானும் பக்தர்கள் கூட சேர்ந்து 108 மூலிகைகளால் செய்யப்பட்ட மூலிகை ரசத்தை குடிச்சேன். வித்தியாசமான சுவையா இருந்தது. தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மூலிகை ரசத்துக்கு இருப்பதற்கு காரணம் சித்தர்களோட அருள்தான்னு இங்க இருக்கிற எல்லாரும் நம்புறாங்க. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை 12:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சிறுமையின் உடலுக்குள் இறங்கி ஆடும் சின்ன கருப்பு. வாழை வச்சு அடுத்த மட்டும் கொண்டாட்டியோட வளர்க்க முடியும். அதான் வாழை வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். சென்னை சிட்டியில் மிரட்டல் ஆட்டம் ஆடும் பெரிய கருப்பு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ¡Gracias!